டிப்ஸ் டிவியின் அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் தொப்பையை குறைப்பதற்கு தேனை எவ்வாறு பயன்படுத்துவது என்று சொல்லி பார்க்கலாம். தேன் என்பது குளுக்கோஸ், பிரக்டோஸ், நீர் மற்றும் சில வகை எண்ணெய்களை உள்ளடக்கியது ஆகும். இவை மலரிலிருந்து கொண்டு வரும் குளுக்கோஸ் 40% முதல் 80% நீர் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இவை உற்பத்தி செய்யும் தேனில் 16 முதல் 18% நீரே காணப்படும். இவற்றின் நிறம் மற்றும் சுவை தேனீக்களின் வயது மற்றும் அந்த பகுதியில் அமைந்திருக்கும் தாவர வகைகளை பொறுத்து மாறுபட்டு இருக்கும். பொதுவாக தேன் மஞ்சள் நிறமுடையதாக இருக்கும். வெளிர் மஞ்சள் நிற தேன் தரம் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் ஆரஞ்சு மரத்தின் பூக்களை கொண்டு தேனீக்களால் உருவாக்கப்படும் தேனே உலகின் முதல் தர தேனாக கருதப்படுகின்றது. தேன் கலோரி ஆற்றல் மிகுந்த ஓர் உணவு ஆகும். உதாரணத்திற்கு 1 ounce தேன் மூலம் ஈக்களுக்கு கிடைக்கும் ஆற்றல் ஒருமுறை உலகை சுற்றி வர போதுமானதாக இருக்கும். இந்த தேன் மற்ற திரவத்தை காட்டிலும் அடர்த்தி நிறைந்தது ஆகும். 1 குவளை சர்க்கரை நீரின் எடை சுமார் 7 ounce ஆகும். ஆனால் 1 குவளை தேனின் எடை 12 ounce ஆகும். ஏறக்குறைய சர்க்கரை நீரின் எடையை விட 2 மடங்கு அதிக எடையாகும். சர்க்கரை மற்றும் இதர சில கூட்டுப் பொருட்களின் கலவையாக தேன் உள்ளது. மாவுச்சத்துக்கள் என்ற அடிப்படையில் தேனை புகக்கும் போது தேனில் பிரதானமாக பிரக்டோஷ் 38.8% குளுக்கோஸ் 31% கலந்துள்ளதாக அறியப்படுகின்றது. செயற்கையான ஒரு சர்க்கரை திரவத்தை தயாரிக்கும் போது அதில் 48% பிரக்டோஷும் 47% குளுக்கோஸ் மற்றும் 5% சுக்ரோஸ் கலக்கப்படுகிறது. எஞ்சியுள்ள தேனில் மாவுச்சத்துக்களான மால்டோஸ், சுக்ரோஸ் மற்றும் இருத சிக்கலான மாவுச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. இனிப்பு சாறுகளைப் போலவே தேனும் அதிக அளவிலான சர்க்கரையையும் சிறிய அளவில் உயிர்ச்சத்துக்கள் அல்லது கனிமச்சத்துக்களை கொண்டுள்ளது எனலாம். இவ்வாறான தேனை எவ்வாறு பயன்படுத்தினால் தொப்பையை குறைவது என்று சொல்லி இப்போது பார்க்கலாம். விடியற்காலையில் மிதமான சுடுநீரில் தேன் கலந்து பருகி வந்தால் 2 மாதங்களில் உடல் இழைத்துவிடும். உடம்பில் உள்ள கூடுதல் கொழுப்பை கரைக்கும் சக்தி தேனிற்கு உள்ளது. சுடுநீருடன் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் இது உடல் எடையை குறைக்க உதவும் ஒரு ஆரோக்கியமான பானம். இந்த ஜூஸில் சேர்க்கப்பட்டிருக்கும் எலுமிச்சையில் உள்ள அசிட்டானது உடலில் தங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைத்துவிடும். மேலும் இதில் இருக்கும் தேன் எடையை குறைக்க பெரிதும் உதவும். ஆகவே இந்த ஜூஸை தினமும் 3 முதல் 4 முறை சாப்பாட்டிற்கு பிறகு குடிக்க வேண்டும். மற்றும் எலுமிச்சையை சேர்த்து வெந்நீரை குடிப்பதால் உடலில் பசியை குறைத்திட முடியும். இந்த வெந்நீரை தினமும் குடிப்பதால் தினமும் சாப்பிடும் உணவின் அளவு குறைவாக இருக்கும். வெந்நீருடன் சேர்ந்து தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றை குடிக்கும் போது அதில் நார்ச்சத்து பசியை குறைக்கவும் சர்க்கரையின் அளவை குறைக்கவும் செய்து போதுமான அளவு சக்தியை அளிக்கின்றது. எனவேதான் தங்களுடைய தினசரி வாழ்க்கையை 1 கோப்பை வெந்நீருடன் மற்றும் தேன் எலுமிச்சை சாறுடன் குடித்து வருபவர்கள் எளிதில் உடல் எடை குறைந்து விடுகிறார்கள். வெந்நீருடன் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கும் போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. இந்த பானத்தில் உடலுக்கு மிகவும் அவசியமான ஆக்சிஜன் எதிர்ப்பொருட்கள், விட்டமின் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் உடலில் எடையும் குறைகின்றது. எரிச்சலுக்கு எதிரான குணங்களை கொண்டிருக்கும் இந்த பானம் வயிறு உப்புச்சம் அடைவதை தவிர்க்கின்றது. இஞ்சியை சாறு புழிந்து தேன் விட்டு சூடுபடுத்தி ஆற வைக்க வேண்டும். இவற்றை காலை உணவுக்கும் பின் மாலை உணவிற்கும் முன் 1 கரண்டி குடித்து வரவும் 40 நாட்களில் உடல் எடை குறைவதை காணலாம். சரிநேயர்களே, தேனை பயன்படுத்தி எவ்வாறு உடல் எடையை குறைக்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். மீண்டும் நல்லதொரு காணொலியுடன் சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி.